ஒரு கிராமத்துல ஒரு பணக்காரன் வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் ஊர்ல உள்ள எல்லாருமே அவனுக்கு கீழே தான் நினைச்சான். எல்லாரையுமே மட்டமா பார்த்தான். தான் தான் அந்த ஊர்லயே மிகப்பெரிய ஆள்னு ஆணவத்துல சுத்திட்டு இருந்தான். ஆனா அந்த பணக்காரனோட மனைவி இதெல்லாம் தப்புன்னு அவனுக்கு பலமுறை சொல்லியும் அவன் புரிஞ்சிக்கல. ஒரு நாள் அந்த ஊர் மிகப்பெரிய வறுமையை சந்திக்குது. அந்த ஊர் மக்கள் எல்லாம் பசியில தவிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பணக்காரன் மட்டும் அளவுக்கு அதிகமா உணவை சேர்த்து வச்சிருக்கான். யாருக்குமே உதவாம அந்த வறுமையில அந்த பணக்காரன் மட்டும் சந்தோஷமா இருக்கான். ஒரு விவசாயி, ஒரு பானை செய்யறவன், ஒரு கட்டடம் கட்டுறவன், அந்த மூணு பேரும் அந்த பணக்காரன்ட்ட வந்து உதவி கேட்கறாங்க. ஆனா அந்த பணக்காரன் அவங்க சொன்ன எதையுமே காதல வாங்கல. அவங்க மூணு பேரையும் அவமானப்படுத்தி அங்கேருந்து விரட்டிடுறான். கொஞ்ச நாள்ல ஊர் திரும்பவும் செழிப்பாக ஆரம்பிக்குது. ஊர் மக்கள் எல்லாம் வறுமையிலிருந்து மீண்டு வந்துடுறாங்க. ஒரு நாள் இரவு ஒரு மின்னல் தாக்கி அந்த பணக்காரனோட வீடு குடோன் எல்லாம் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. அவனோட செல்வம் எல்லாமே தீக்கி எரியாயிடுது. நடுத்தெருவுக்கு வந்த பணக்காரன் தன்னோட மனைவியோட எல்லார் வீட்லயும் போய் உதவி கேட்கறான். ஆனா யாருமே அவனுக்கு உதவ முன் வரல. ஏன்னா இவன் எல்லாரையுமே அவமானப்படுத்தியிருக்கான். வீடு எதுவும் கிடைக்காததுனால ஒரு மரத்துக்கு ஓரமா போய் ஒதுங்குறான். அப்போ இவனை பார்த்த அந்த கட்டடத்துல வேலை பார்க்கறவன் இவனுக்கு சின்னதா ஒரு கொட்டாய் போட்டு தரான். இவன்கிட்ட உதவி கேட்டு வந்த விவசாயியும் தன்னிட்ட இருந்த உணவை இவனுக்கு கொடுக்கறான். பானை செய்யறவன் இவன் சமைச்சு சாப்பிட்றதுக்காக அவனுக்கு தன்னோட பானையெல்லாம் கொடுக்கறான். அந்த பணக்காரனுக்கு இப்பதான் புரிய வருது. தன்னோட தப்ப உணர்ந்த அந்த பணக்காரன் எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்கறான். பணத்தால எதையும் சாதிக்க முடியாது, ஆனா அன்பால எல்லாத்தையும் சாதிக்கலாம். இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஸ்டாரி ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கங்க. யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.